So guys, கோட் படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வாங்க போகிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் பார்த்தோம்னா இதை வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தோம்னா அதை பார்த்தினா ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, லியோ படத்தை விட பார்த்தோம்னா கோட் படம் தான் அதிகமான டிஜிட்டல் ப்ரைஸ்க்கு போகுது அப்படிங்கிற நியூஸ் கிடச்சிருக்கு. அதாவது பார்த்தோம்னா லியோ திரைப்படம் வந்து 120-125 crores வரைக்கும் டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க. அதாவது எல்லா லாங்குவேஜஸ்லையுமே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 125 crores லியோ படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸை வாங்கியிருந்தாங்க. பட் கோட் படத்துக்கு அந்த மாதிரி கிடையாது. நம்ம சவுத் சைடு மட்டுமே 125 crores பார்த்தோன்னா டிஜிட்டல் ப்ரைஸை கேட்டிருக்காங்களாமா. அதாவது பார்த்தோன்னா ஏஜிஎஸ் நிறுவனம் கேட்டிருக்காங்க. டிஜிட்டல் ரைட்ஸை பார்த்தோன்னா அவ்வளோக்கு வாங்குறதுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இன்னும் ஓகே சொன்னாங்களா அப்படிங்கிறது தெரியல. நம்ம தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா அப்படின்னு 4 ஸ்டேட்லேயே பார்த்தோன்னா 125 crores டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட பேசியிருக்காங்களாமா. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நார்த் சைடு இருக்குது. நார்த் சைடுக்கு பார்த்தோன்னா தனி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பிரைஸும் சேர்த்து வாங்கிட்டாங்க அப்படின்னா கோட் தான் பார்த்தோம்னா அதிகமான டிஜிட்டல் பிரைஸாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது கிடையாது. மொத்தமாக பார்த்தோம்னா எல்லா லாங்குவேஜஸுமே ஒரு பிரைஸ் பேசி வாங்கிடுவாங்க. பட் இந்த டைம் பார்த்தோம்னா கோட் படத்துக்கு தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. இது பார்த்தோம்னா புதுசு தான். ஆனால் வழங்கும் போல் தளபதியோட மார்க்குனான ப்ரைஸஸ் தான் போயிட்டுருக்கு. அதாவது பார்த்தோம்னா இப்போ பீஸ்ட் படம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸை வந்து வாரிசு பீட் பண்ணிச்சு. வாரிசை பார்த்தோம்னா அதுக்கப்புறமா லியோ பீட் பண்ணியிருக்கு. இப்போ லியோ பார்த்தோம்னா கோட் பீட் பண்ணியிருக்கு. தளபதியோட மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோம்னா அவரோட அடுத்தடுத்த படங்கள் பார்த்தோம்னா ஹையஸ்ட் ப்ரைஸுக்கு போயிட்டுருக்கு. இது வந்து தளபதிக்கு உண்டான மார்க்கெட் தான். மற்ற ஹீரோஸோட படங்கள் மாதிரி நம்ம தளபதியோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்த்தோம்னா எப்பவுமே டவுன் ஆகாது. ஃபஸ்ட்டு 100 crores, அதுக்கப்புறமா 150 crores, அதுக்கடுத்த படத்தில் 200 crores, அதுக்கடுத்த படத்தில் 250 crores, அடுத்ததான் 300 crores. இப்போ பார்த்தோம்னா 600 crores வந்து லியோ நிற்குது. அவரோட படங்களுக்குண்டான பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் பார்த்தோம்னா எப்பவுமே ஏறிட்டு தான் போகுமே தவிர குறையாது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட மார்க்கெட் ப்ரைஸும் இருக்குது. இப்போ லியோ பார்த்தோம்னா 600 crores மேலே கிராஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்கு. அப்போ லியோ படத்தையும் தாண்டி பார்த்தோம்னா அதிகமான டிஜிட்டல் ரைட்ஸ் தான் வாங்குவாங்க அடுத்த படத்துக்கு. அதுதான் கோட் படத்துக்கு நடந்துகிட்ருக்கு. கோட் படமும் பார்த்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் எகிரிடுச்சு அப்படின்னா இதையும் தாண்டி இன்னும் வேறு லெவலுக்கு போயிடும். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க லோகேஷ் கனகராஜ் தளபதி காம்போ சேர்ந்ததுனால தான் இந்த மாதிரி பார்த்தோம்னா லியோக்கு அதிகமான கலெக்ஷன், அதிகமான டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படின்னு. ஆனால் இப்போ கோட் படத்து மூலமாக தான் ஃபஸ்ட் டைம் வெங்கட் பிரபு தளபதி கூட ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் மொத்த படங்களோட டிஜிட்டல் ரைட்ஸும் தூக்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதாவது தளபதிக்குண்டான மார்க்கெட் தானே தவிர டேரக்டர்ஸ்க்குண்டான மார்க்கெட் இதில் கிடையாது. தளபதியோட மார்க்கெட் நாளுக்கு நாள் பார்த்தோம்னா எகிரிட்டு இருக்கு. அதுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னே சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ரஜினி அவர்களோட அண்ணாத்த படம் 200 crores கூட கிராஸ் பண்ணல. ஆனால் அதுக்கு அடுத்ததான் ரிலீஸ் ஆன ஜெயிலர் பார்த்தோம்னா 600 crores பக்கமாக வந்திருக்கு. அப்படின்னா அது வந்து ரஜினியோட மார்க்கெட் கிடையாது. மற்ற சூப்பர் ஸ்டாரையும் உள்ளே ஜாயின் பண்ணதுனால வந்தது. சிங்கிளாக வந்திருந்தால் கண்டிப்பாக அவ்வளோ கலெக்ஷன் எடுத்திருக்காது. ஆனால் தளபதியோட படங்கள் சிங்கிளாக வந்தால் பார்த்தோம்னா எவ்வளோ கலெக்ஷன் வேணாலும் தாண்டி போயிட்டு இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வாரிசு, லியோ அப்படின்னு நம்ம நிறைய எடுத்துக்கலாம். பீஸ்ட் படமே சுமாராக தான் போச்சு. ஆனால் அதுவே பார்த்தோம்னா கலெக்ஷனில் பாக்ஸ் ஆஃபீஸில் டாப் போர்டு போட்டிருக்கு அப்படிங்கிறத உதயநிதி சொல்லியிருப்பார். ரஜினி அவர்களே சொல்லி நம்ம பார்த்துருப்போம். அந்த மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்பவுமே தளபதிக்கு குறையாது. அது இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். அது பார்த்தோம்னா இதில் நின்றுருக்கு. நெட்ஃப்ளிக்ஸ் டெஃபினட்டாக பார்த்தோம்னா படத்தை வாங்கிடுவாங்க. எவ்வளோ க்ரோஸ் கொடுத்தாலும் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தளபதியோட படத்தை மிஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா தளபதியோட மற்ற படங்களை பார்க்குறக்கு அமேசான் ப்ரைம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தோம்னா அவங்க வாங்கிடுவாங்க. அவங்க வாங்குறதுக்கு டெஃபினட்டாக இவங்க விட மாட்டாங்க. டெஃபினட்டாக அந்த ப்ரைஸை ஓகே பண்ணி வாங்கிடுவாங்க. அதை பற்றின கன்ஃபார்மான நியூஸ் வரதா போகுது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ தளபதியோட மார்க்கெட் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.